ஸ்ரீ குருபியோ நம. மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. நம்ம மகான்களை பற்றி பேசின்னு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து சவுத் இந்தியாவில் வாழ்ந்த மிகப்பெரிய மகான் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வந்து 25 நவம்பர் 1870 வந்து பவானிங்கிற ஊரில் பிறக்கிறார். பவானி வந்து ஈரோடு பக்கத்தில் இருக்குது. அவள் அப்பா பேர் வந்து சிதம்பரம், அம்மா லக்ஷ்மி. அவள் ஊர் பக்கத்தில் தான் திருச்செங்கோடுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். அர்த்தநாரீஸ்வரர் மலை மேலே இருக்கும் கோவில், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கோவில். அதனால் இந்த அப்பா அம்மா வந்து அவருக்கு வந்து அர்த்தநாரின்னு பேர் வைக்கிறார். இவருக்கு சரியான படிப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் கிளம்பி நேர மைசூர் சம்ஸ்தானத்தில் குக்காக போய் ஜாயின் பண்ணுறார். மைசூர் சம்ஸ்தானத்தில் சமையல்காரராக போய் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே சமைச்சுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுது, பசங்க பிறக்கிறாங்க. சடனாக வைஃபும் டாக்டர்ஸ் தவறி போகிறாங்க. பையன் இவர் விட்டுட்டு போயிடுறான். இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது அதுக்கும் மீறி இவருக்கு ஒரு க்ரானிக்கான வயிற்று வலி. இவரால் டாலரேட்டே பண்ண முடியாத வயிற்று வலியில் அவஸ்தப்பட்டுட்டே இருக்கும்போது ஒருத்தர் கைட் பண்ணுறாரு, நேராக பழனி தண்டாயுத பாணியை போய் சேவிச்சுட்டு வாங்க அப்படின்னு. ஸோ அந்த பேலஸை விட்டுட்டு கிளம்பி நேராக பழனி வர்றாரு. பழனியில் போய் பழனி தண்டாயுத பாணி கோவிலில் நிற்கிறாரு, தர போட்டிருக்கு. அப்போது ஒரு அம்மா வந்து ரொம்ப டிவினிட்டியோட பாட்டு பாடுறாங்க. இவர் ஃபஸ்ட் டைம் கேட்குறாரு, மை மறந்து போகிறார். சச் எ டிவைன் வாய்ஸு, டிவைன் கம்போசிஷன். அப்படியே ட்ரான்ஸில் போகிறார். பாட்டு முடியும் போது திற திறக்கிறது, முருகனை பார்க்குறாரு. வெளில வரும்போது அதே பாட்டு ஓடின்ட்டுருக்கு. அதுக்கப்புறம்தான் அது தெரியாது, அது வந்து அருணகிரிநாதர் எதுன திருப்புகழிலேருந்து ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து இவரை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. அங்கேயே இருக்காரு. டெய்லி ஒரு பழியாக வந்து தண்டாயுத பாணிக்கு அபிஷேகம் பண்ண பால் கொடுப்பாங்க, அது குடிச்சிட்டு அப்புறம் வயிற்று வலி சரியாகுது. அதுக்கப்புறம் தமிழ் கற்றுண்டு திருப்புகளில் வந்து ஒரு அத்தாரிட்டி ஆகிடுறார். இதெல்லாம் வந்து பழனி ஆண்டவரோட பெரிய அனுகிரகம். படிப்பெல்லாம் இல்லாதவர், இது வந்து கிடச்சிருக்குனாக்க அவரோட பரிபூர்ணமான அனுகிரகம் தான் இந்த அர்த்தநாரிக்கு. அப்படி இருந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து நேர கிளம்பி திருவண்ணாமலை வர்றார், ரமணாசிரமத்துக்கு வர்றாரு. வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு, ரமணர் வர்றாரு. ரமணர் பார்க்குறாரு, அவருக்கு எதுவும் முருகனை பார்த்த மாதிரியே தோன்றுருது. தர்சனம் கொடுத்துட்டு போகும்போது ரமணர் வந்து இவரை ரொம்ப இன்டென்ஸோடு பார்க்குறார். அதுலேயே இவருக்கு வந்து மை மறந்து போகிறார். அப்புறம் அங்கேயே ரமணாசிரமத்தில் கொஞ்ச நாள் இருக்கார். ஒரு நாள் ஒரு மூலையில் உட்காந்து கண் முடிந்து திருப்புகளில் வந்து ரொம்ப டிவைன் ஃபீலோட பாடிட்டுருக்கார். பாடி முடிச்சு பார்த்தோன்னு எழுத்தாப்புல ரமண மகர்ஷி நின்று கேட்டுருக்காங்க. இவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பாக்கியம் கூட.
ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ரமணன் இவர் பிளஸ் பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறம் இவர் ரமணாஸ்ரத்துல கிளம்பி சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா கோவில் விசிட் பண்ணுறாரு. ஸ்ரீலங்காவில் இருக்கிற கதிர்காமம் வரைக்கும் போயிட்டு வர்றாரு. அப்படி வரும்போது திருத்தணியில் வந்து ஒரு இடத்துல உட்காந்து திருப்புகள் பாடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வர்றார். வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, இந்த பாட்டெல்லாம் எங்கே கிடச்சிது உங்களுக்குன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், இது மாதிரி வடக்குப்பட்டு சுப்பிரமணியர் அப்படிங்கிறவரோட ஒரு புக்கு எழுதியிருக்காரு இந்த திருப்புகள் பற்றி அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், அவரோட சன் தான் நான் சொல்லிட்டு சொல்கிறார். இவர் அவர் பேர் வந்து செங்கல்வராயன். இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுறது. கட்டி பிடிச்சிக்கிறாரு, உங்களை தான் நான் தேடி இருந்தேன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபேமிலி வந்து திருப்புகளை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இவர் உலகம் முழுக்க இதை வந்து பிரபலப்படுத்தினார். இது முடிச்சுட்டு ஹீ ட்ராவல்ஸ் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் இந்தியா. காஷ்மீர் போகிறார், ஹிமாலயாஸ் போகிறார். ஹிமாலயாஸில் ஒரு குரு சந்திக்கிறார். அவர் தான் இவருக்கு உபதேசம் கொடுக்குறாரு. கொடுத்து சச்சிதானந்த சுவாமின்னு சொல்லிட்டு நாமகரணமும் அவர் தான் கொடுக்குறார். நேபாள் எல்லாம் போயிட்டு எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணுறாரு. பட் இவருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபுல்லாகவே இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் இவர் ரொம்ப டயர்டாகி ரொம்ப பசி ஒரு மரத்தடியில் படுத்துட்டுருக்காரு. எதுவுமே கிடைக்கல. அப்போது கண்ணு முடிந்து திருப்புகள் பாடுறாரு. ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. இந்த திருப்புகள் பாட பாட மேலேருந்து அந்த மரத்து மேலே இருக்கிற குரங்கள்லாம் அந்த மரத்தை உலுக்கி இந்த பழத்தை வந்து கீழே போட வச்சது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கிரேஸ், பரிபூர்ண அனுகிரகம் சுவாமிகளுக்கு. இவர் அப்படியே பார்த்துட்டு அகெயின் ஹி ட்ராவல் பேக் டு திருவண்ணாமலை. ரமணரை பார்த்தோடனே ரமணர் சொல்கிறார், ரொம்ப சந்தோஷம் வந்துட்டியா வா வா அப்படிங்கிறார். இவர்கிட்ட தான் அவருக்கு ஒரு பெரிய ஃபுல்ஃபில்மெண்ட்டு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அங்கேயே இருக்கார். ஒரு நாள் ரமணர் வந்து, நீ கிளம்பு, உனக்கு அந்த ரியலைசேஷன் வர டைம் ஆச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி போ சொல்கிறார். இவர் இறங்கி வந்து எங்கே போகிறதுன்னு நிற்கும்போது ஒரு மகான் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, திருப்புகள் தானே உனக்கு பெரிய மந்திரம் அப்படின்னு. இவருக்கு ஆச்சரியமாக இருக்கு, இவருக்கு எப்படி இதை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வேறு யாரும் இல்லை, பெரிய மகான் சேஷாத்ரி சுவாமி. சேஷாத்ரி சுவாமிகள் இவர்கிட்ட சொல்கிறாரு, ஆதிசங்கரோட சிவமான ச பூஜையில் வந்து அத்வைத ஃபிலாசபி இருக்கு. பிரம்மம் தான், எவ்வரிவேர் பிரம்மம் தான், மைண்ட் பாடிக்கு அப்பாற்பட்டது பிரம்மம் அப்படின்னு. அதுக்கு ஈக்குவலாக திருப்புகள் ஏதாவது பாட்டு இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், ஒரு பாட்டு எடுத்து சொல்கிறாரு. அப்போ தான் சேஷாத்ரி சுவாமிகள் சொல்கிறார், வேதாஸ்களோட சாராம்சமெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லியிருக்காங்க. உனக்கு திருப்புகள் தான் மந்திரம். நீ வந்து வள்ளிமலை போ, வள்ளிமலையில் போயிட்டு திருப்புகளில் வந்து பரப்ப ஆரம்பிக்கணும் சொல்லி சொல்லி பிளெஸ் பண்ணி இந்த சுவாமிகள் வந்து வள்ளிமலை அனுப்புகிறார். வள்ளிமலைங்கிறது வந்து வெள்ளூர்லேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டரில் இருக்குது. வள்ளி அவங்க பிறந்த இடம் அது.
இந்த மகானை பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு மிகப்பெரிய செயின்ட்டு இவரை நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டுறேன். இவர் தான் ஸ்ரீ வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். நம்ம அடுத்த எபிசோடில் இவரை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர்.